விக்ரம் படத்தோட மிகப்பெரிய வசூலுக்கு அப்புறமா நடிகர் கமல்ஹாசனுக்கு சொந்தமான தயாரிப்பு நிறுவனம் சில படங்களை தயாரிப்பது பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. வினோத்தோட இயக்கத்தில் கமல்ஹாசன் 233, மணிரத்னத்தோட இயக்கத்தில் கமல்ஹாசனுடைய 234வது படமான தக்லைர், ஸ்டண்ட் மாஸ்டர்கள் அன்பறிவோட இயக்கத்தில் கமல்ஹாசனுடைய 237வது படம், சிவகார்த்திகேயன் நடிக்கிற அமரன், நம்ம SPR 48 இந்த படங்கள்லாம் தயாரிக்கிறோன்ட்டு அஃபீஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. இதில் வினோத்தோட இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிக்க இருந்த 233வது படம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய கைவிடப்பட்டுருச்சுங்க. அன்பறிவோட இயக்கத்தில் கமல் நடிக்க இருக்க 237வது படம் எப்போ ஆரம்பமாகும்னே தெரியலை. தக்லைஃப் படத்தோட படப்பிடிப்பு மட்டும் நடந்துக்கிட்டு இருக்கு, டப்பிங் வேலைகளும் ஆரம்பமாயிடுச்சு. ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் படம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 27ஆம் தேதி ரிலீஸும் ஆக போகுது. தேசிங் பெரியசாமி இயக்கத்தில் நம்ம எஸ்டிஆருடைய SPR 48 படத்தோட தயாரிப்பில் இருந்து கமல்ஹாசன் ஏற்கனவே விலகிட்டாருங்க. அதற்கான காரணம் என்னன்றது தெரியலை. இருந்தாலும் கமலும் சிம்புவும் சுமூகமாக பேசி முடிவெடுத்ததாக சொல்லப்படுது. சரித்திர படமாக உருவாக இருந்த இந்த படத்தோட சில போஸ்டர்களை கூட வெளியிட்டதுக்கு அப்புறமா கமல்ஹாசன் விலகினதுக்கோட பின்னணியில் படத்தோட பட்ஜெட் தான் காரணம். ஏற்கனவே அமரன் படத்துக்கான பட்ஜெட் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாயிடுச்சு. அப்போ இருந்தே கமல் அப்செட்டாக தான் இருந்திருக்காரு. இந்நிலையில் அந்த படம் பார்த்தீங்கன்னா, அதாவது SPR 48 படம் பார்த்தீங்கன்னா சிம்புவுடைய 50வது படமாக தயாராக இருக்குது. கமல்ஹாசனுக்கு பதிலாக அந்த படத்தை தயாரிக்க போவது யாருன்றது பற்றி பேச்சுவார்த்தை இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கிடையில் சிம்புவோட 49வது படத்தை, மலையாள படமான 2018 படத்தை இயக்குன ஜூட் ஆண்டனி ஜோசப் இயக்க இருக்காரு. இது பற்றி ஏற்கனவே நம்ம சேனல்லையே 2 வீடியோ போட்டோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் படத்தை தயாரிச்சிட்ருக்க AGS நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா தன்னோட 50வது படத்தை தேசிங் பெரியசாமி கூட நம்ம எஸ்டிஆர் தொடர்வார். இப்போ ஜூட் ஆண்டனி ஜோசப் மற்றும் சிலம்பரசன் இவங்க ரெண்டு பேர் இணையிற படத்தை AGS என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வெளியாகும். வெயிட் பண்ணுங்கள்.